குருவே சரணம். நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்கு. சிலர் சொல்லும்போது சொல்லுவாங்க, அவனுக்கு என்னையா கட்டம் பேசுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மையோ அதுபோலதான், சக்தி இல்லை அப்படின்னா சிவம் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பழமொழியே உண்டு. பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் இது சம்பந்தமாக நிறைய விவாதங்கள் நடந்ததாகவும் நம்ம புராணங்கள் சொல்லுது. அதுபோலதான் நவகிரகங்களுக்கும் அவரவர்களோட மனைவிகளோட தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருந்தா கூட எல்லா கோவில்கள்லையும் நவகிரகங்கள் தனியாகத்தான் இருப்பாங்க. ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் அவங்க மனைவியரோட இருப்பாங்க. இந்த ராகு கேது அப்படிங்கிற இந்த ரெண்டு கிரகங்களும் அவர்களுக்கு தனியாக வீடு அப்படிங்கிறது ஒன்று இல்லை. அவங்க நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ராகு அப்படிங்கிறவர் வந்து பொதுவாக ரொம்ப பெருசாக விரிவடைதல், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னா தண்டனை கூட கொடுப்பாருங்க. கேது அப்படிங்கிறவர் ஞானத்திற்கான ஒரு கிரகமாக தான் அவரை பார்க்குறோம். கேது பகவான் மோட்சகாரகன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ என்னங்க என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ராகுவினுடைய மனைவி பெயர் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராகு பகவானுடைய மனைவியினுடைய பெயர் சிம்ஹி அப்படிங்கிற ஒரு பெயர். அவங்க வந்து ரொம்ப கோபக்காரங்களாம். அவங்க தான் ராகு பகவானுக்கு தேவையான சக்திகள் அனைத்தையும் கொடுக்குறாங்களாம். ஆக ராகுவால் என்னென்ன தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க, ராகு திசை நடப்பவர்கள், ராகுவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ராகு பகவானோடு சேர்த்து சிம்ஹியையும் வழிபடும் பொழுது நமக்கு நிறைய பலன்களை கொடுப்பாள் அம்பிகை அப்படிங்கிறது நம்பிக்கை. சரி, கேது பகவான். அப்போ கேது பகவானுடைய மனைவியினுடைய பெயர் சித்திரலேகா. அவங்க ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப ஆன்மீகமானவங்க. அதாவது பானாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனுடைய படை தளபதியினுடைய மகள் தான் இந்த சித்திரலேகா. அவங்க வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்ததுனால தான் வேண்டி விரும்பி கேது பகவானை அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அதனால ராகு பகவான் கேது பகவான் அவர்களுடைய மனைவியரோடு சேர்த்து வழிபடும் பொழுது நமக்கு நல்ல பலன்களையே இந்த கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அனைவரும் சேர்ந்து வழிபடுவோம்.